வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து மேட்ரிக்ஸ்ங்கிற யூனிட் பார்க்க போறோம். இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு டுடே வந்து ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போறோம். அது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து நம்ம எப்படி ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். போன கிளாஸ்ல வந்து 2x2 மேட்ரிக்ஸ் நடத்திருந்தேன். அதுல வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க 3x3 மேட்ரிக்ஸ் வேணும்னு சொல்லி, ப்ராப்ளம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் அந்த ப்ராப்ளம் எடுக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். Problem, find eigenvalue and eigenvector of a matrix A. Matrix kudranga 2, 0, minus 1, 0, 2, minus 2, 1, minus 1, 2. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்து இதுல இருந்து நம்ம வந்து ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. சொல்யூஷன் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் கிவன் எடுத்து எழுதிங்க. கிவன் ஏ சிக்வல் டு கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துங்க. 0 1 -1, 0 2 -2, 1 -1 2. ஃபர்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஐகன் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ரூட் எடுத்து அதுலேருந்து நம்ம வந்து ஐகன் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஐகன் வெக்டர் வந்து எத்தனை வேல்யூ ஐகன் வேல்யூ வருதோ அந்த வேல்யூக்கு வந்து ஐகன் வெக்டர் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப கேரக்டரிஸ்டிக் வேணும். ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், டு ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு, லேம்டா கியூப் மைனஸ் S1 லேம்டா ஸ்கொயர்ட் பிளஸ் S2 லேம்டா மைனஸ் S3 சிக்வல் டு 0. இதான் வந்து ஈக்குவேஷன், லேம்டா கியூப் மைனஸ் S1 லேம்டா ஸ்கொயர்ட் பிளஸ் S2 லேம்டா மைனஸ் S3 சிக்வல் டு 0. இப்போ இதில் வந்து நம்ம வந்து S1 S2 S3 மூணு வேலையும் கண்டுபிடிக்க போறோம். அதை கண்டுபிடிச்சு இந்த ஈக்குவேஷன்ல சர்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் S1, S1னா சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட். இதாவது கொடுத்த ப்ராப்ளத்துல இந்த டயகனலா உள்ள வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து கூட்டணும், மைனஸ் தான் மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து 2 2 2 இருக்கு. அப்ப S1 வந்து 2 + 2 + 2 இக்குவல் டு 6. இந்த டயகனல் மட்டும் எடுத்துக்கணும். S1னா S2னா சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் டயகனல் எலமெண்ட். S2னா சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் டயகனல் எலமெண்ட். அதாவது டயகனலாக உள்ள ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்துங்க, அப்போ இந்த 2 எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்துங்க. அப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்கோ அப்படி எழுதிக்கிங்க. 2 இருக்கு 2 - 2 - 1 2 பிளஸ் நெக்ஸ்ட் இந்த 2 எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் இந்த 2 பாருங்க டயகனலா வருது. அப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டிங்கன்னா என்ன இருக்கும், 2 இருக்கும் -1 இருக்கும் 1 இருக்கும் 2 இருக்கும் பிளஸ் நெக்ஸ்ட் இந்த 2 பாருங்க, நெக்ஸ்ட் இந்த டயகனல் இந்த 2 பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 2 இருக்கும் 0 இருக்கும் 0 இருக்கும் 2 இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணுங்க, கிராஸ் பண்ணுங்க. 2 × 2 = 4 -2 - 2 = +2 ஆயிடும். பிளஸ் இந்த மைனஸ் ஃபார்முலா 2 × 2 = 4 - 4 - -1 கிடைக்கும். அப்போ வந்து +1 ஆகிடும். பிளஸ் 2 × 2 = 4 - 0 சிக்வல் டு 2 + 5 + 4 சிக்வல் டு 11. எஸ்டோட வேல்யூ வந்து 11 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து S3 கண்டுபிடிக்க போகிறோம். S3 வந்து டிட்டர்மினன்ட் ஏ. S3னா டிட்டர்மினன்ட் ஏ, அதாவது மாடுலஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கணும்.
அதாவது மேல உள்ள இந்த மூணு வேல்யூ 201 இது மட்டும் எடுக்கணும் டிட்டர்மைன் பண்ணா அதாவது மீனிங் 201 ஃபர்ஸ்ட் 2 பாருங்க 2 into 2 into இந்த ரோவியை இந்த காலத்தை விட்டீங்கன்னா என்ன இருக்கும் 2 into 2 இருக்கும் 2 into 2 2 மட்டும்னா 4 மைனஸ் மைனஸ் 2 மைனஸ் 2 மட்டும்னா 2 கிடைக்கும் அது ப்ளஸ் ஆகிடும் இப்போ மைனஸ் அப்படி தான் இருக்கும் மைனஸ் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் சைன் பண்ணுவோம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி மாறி மாறி சைன் வரும் இப்போ வந்து மைனஸ் 0 into 0 இருக்கு இந்த ஜீரோவில் எதை போட்டாலும் அந்த டைம் ஃபுல்லாக 0 தான் ஆகிடும் அதனால விட்டுருங்க ப்ளஸ் 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் சைன் பண்ணோம் நாங்கள் வந்து மைனஸ் 1 இருக்கிறதால மைனஸ் விட்டுங்க மைனஸ் 1 into இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கு 0 into -1 இருக்கும் மறுபடியும் 0 - 2 கிடைக்கும் அது சிம்பிள் பண்ண நடக்குது 2 into 2 0 ஆகிடும் மைனஸ் 1 - 2 மறுபடியும் ப்ளஸ் 2 சீக்கிரம் 4 + 2 into 6 4 + 2 into 6 கிடைக்குது அப்போ S3யோட வழியோ நம்ம வந்து 6 கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை கண்டுபிடிச்ச S1 S2 S3 அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கேரக்டரிஸ்டிக் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க அதை சப்ஸ்டிட் பண்ண நினைக்கும் லேம்டா கியூ மைனஸ் S1 வழி என்ன இருக்குது 6 இருக்குது மைனஸ் 6 லேம்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் S2 இருக்குது ப்ளஸ் S2 வழி என்ன இருக்குது 11 இருக்குது 11 லேம்டா மைனஸ் S3 வழி என்ன இருக்குது 6 இருக்குது சீக்வல் டு 0 is a characteristic equation இத வந்து கரெக்டரிஸ்டிக்கோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் இது வந்து ஹெய்லி கேம்பிள்டன் தேரத்திலே வந்து இந்த ஸ்டெப் வரை நம்ம வந்து சேம் இதே ஸ்டெப் தான் போட போறோம் இதுக்கு அப்புறம் தான் டிஃபரண்ட் ஆகும் இதுவரை எல்லாமே கரெக்ட்டா போட்டுங்க S1 S2 S3 கண்டுபிடிச்சீங்க இதுக்கு அப்புறம் வந்து ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அதனால இதை வந்து சிந்தடிக் டிவிஷன் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம் இங்க வந்து லேம்டா கியூப் இருக்கு இது லேம்டா ஸ்கொயர் மட்டும் இருந்துச்சுன்னா டைரக்டா நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி ரூட் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து லேம்டா கியூப் இருக்கிறதால இது வந்து சிந்தடிக் டிவிஷன் மூலம் தான் சால்வ் பண்ண போறோம் அதாவது லேம்டாக்கு வேலி எந்த வேல்யூ இந்த இடத்துல ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க அது வந்து 0 ஆச்சுன்னா அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்து சிந்தடிக் டிவிஷன் மூலமா சால்வ் பண்ண போறோம் இப்போ அதாவது லேம்டாக்கு இப்போ 1 - 1 ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்க அந்த 0 ஆயிடுச்சுன்னா அந்த வேலையை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 சப்ஸ்ட் பண்ணுங்க அதாவது எடுக்கிறது வந்து லீஸ்ட் வேல்யூட இருந்தால் யாரும் பிக் வேல்யூட பெருசாக எடுக்கணும்னா இப்போ வந்து 1 சப்ஸ்ட் பண்ணி இங்கே வந்து 1 சப்ஸ்ட் பண்ணி கிடைக்கும் லேம்டா கியூப் பண்ணால் 1 கிடைக்கும் இந்த 1 போட்டோம்னா -6 கிடைக்கும் ப்ளஸ் 11 கிடைக்கும் -6 கிடைக்கும் சிக்கல் 0 இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இப்போ கூட்டிங்க +2 கிடைச்சிருக்கு -6 கிடைச்சிருக்கு அப்போ வந்து 0 ஆயிடுச்சு இந்த டைம் ஃபுல்லாகவே +2 கிடைச்சிருக்கு -2 கிடைச்சி அப்போ எல்லாமே 0 ஆயிடுச்சு அப்போ வந்து நம்ம வந்து 1 சொல்லி இதை எடுத்து நான் சிந்தடிக் டிவிஷனில் வேல்யூ எடுத்துங்க 1 லேம்டா கியூப் பண்ணா கோஎஃபிஷியன்ட் 1 -6 லேம்டா ஸ்கொயர்ல -6 இருக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு 11 இருக்கு கோஎஃபிஷியன்ட் 11 நெக்ஸ்ட் வந்து -6 கான்ஸ்டன்ட் இருக்கு இப்போ நம்ம வந்து 1 எடுத்துக்க போறோம் 1 எடுத்துட்டா தான் 0 ஆயிடுச்சு அப்போ 1 எடுத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 போடுங்க அப்போ இதை கூட்டணும்னா 1 தான் கிடைக்கும் அப்போ நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் பண்ணிக்க 1 into 1 1 தான் கிடைக்கும் அப்போ வந்து இதை மைனஸ் பண்ணால் -5 கிடைக்கும் -5 1 மல்டிபிள் பண்ணால் -5 கிடைக்கும் கூட்டணும்னா 6 கிடைக்கும் 1 6 மல்டிபிள் பண்ணால் 6 இருக்கும் அப்போ அந்த டைம் வந்து 0 ஆயிடுச்சு அப்போ நம்மளோட ஒரு வேல்யூ ரூட்டோட வேல்யூ வந்து லேம்டா சீக்வல் டு 1 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வேல்யூ ஏன்னா 0 ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சுன்னா அதான் வந்து இது ஒரு ஐகன் வேல்யூ ஓகே இப்போ ரிமைனிங் உள்ளதை எழுதிங்க இப்போ இங்கே என்ன இருக்குது 3 times எடுத்துட்டு அப்போ லேம்டா ஸ்கொயர்ட் -5 லேம்டா +6 = 0 இப்போ இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம் அது எப்படின்னா பெருக்குனா 6 வரணும் கூடணும்னா -5 கிடைக்கணும் பெருக்குனா 6 கிடைக்கணும் கூட்டணும் -5 கிடைக்கணும் அப்போ இது என்ன பண்ணணும் -2 - 3 மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும் கூட்டணும்னா -5 கிடைக்கும் ஓகே அப்போ லேம்டா -2 ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு லேம்டா -3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு இதுலேருந்து
மைனஸ் டூ அதனால ஈக்குவல் வந்தோம்னா ப்ளஸ் டூ கிடச்சிரும், மைனஸ் த்ரீ வந்தோம்னா த்ரீ கிடச்சிரும். அப்போ வந்து ஐகன் வேல்யூஸ் என்னென்ன வேல்யூ, மூணு வேல்யூ பிடிச்சிருக்கோம், ஒன் இந்த லேம்டா டூ த்ரீ. இப்படி தான் வந்து ஐகன் வேல்யூஸ் இந்த ஸ்டெப் மூலமாக தான் நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. இப்போ இந்த கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூஸ் தான் வந்து ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். இதை நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு நடத்தினா டைம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூ கண்டுபிடிங்க, இதே ப்ராப்ளத்தை நான் வந்து ஐகன் வெக்டரில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.